மசாலா நம்ம சேனலுக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் அமேசிங் ஷாப் இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் குகையில் தாங்க இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆன்லைனில் வாங்குறத விட கம்மியான விலையில் தான் டாய்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கிட்ஸ்க்கு தேவையான எல்லா டாய்ஸ் வெரைட்டிஸும் இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை சொல்ல போனீங்கன்னா பைக்கு காரு அடுத்த சின்ன சின்ன கிஃப்ட்டு சாய்ஸ் எல்லாமே டாய்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது கம்மி விலைன்னு சொல்கிறாங்க உள்ளே போய் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஷாப்பில் நின்றுட்டுருக்கோம் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் உங்கள் பேருப்பா மோகனப்பிரியா இந்த கடையோட நேமு அமேசிங் டாய்ஸ் அமேசிங் டாய்ஸ் இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குங்க சேலம் குகை சேலம் குகையில் இருக்குது எனக்கு இங்கே சின்ன குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னா எந்தெந்த டாய்ஸ்லாம் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு எனக்கு அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா இதில் வந்து சின்ன வயசுனால் ஒன் ஏஜ் அப்படின்னா கூட இந்த லைட் மியூசிக் இந்த மாதிரி பார்க்கலாங்க்கா இதில் வந்து அதிகம் மூவ் ஆகுறது வந்து இந்த டான்ஸிங் கேட்டகரிஸ் தான் அதிகம் மூவ் ஆகும் நம்மக்கிட்ட இதில் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்காது நம்மக்கிட்ட ஆன்லைன் மூலமாகவும் நம்மக்கிட்ட வாங்குறாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து 650 ரூபா நம்ம ப்ரைஸ் போட்டிருந்தாலும் இதுலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் கூட நம்ம பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நம்ம தரோம் இது என்னென்ன காட்ட முடியுமா எனக்கு இது என்னென்னே எனக்கு எப்படி மூவ் ஆகும் அதை பற்றி நான் எதுவுமே தெரியலையே காமிக்கிறேங்க சார் பாருங்க செம்ம டான்ஸ் ஆடிட்டுருக்கு இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கிஃப்ட்டு பாருங்க என்ன மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கு இது வெளியில் ப்ரைஸ் எவ்வளோம்மா வரும் இங்கே எப்படி உங்களுடைய ஷாப்க்கு இதுதான் இது ரொம்ப யூனிக்கானதுன்னு சொல்கிறீங்க இல்லையா என்ன ரேட் வரும் ஆன்லைனோட ப்ரைஸ் வந்து 650 ரூபா வரும் இது நம்மக்கிட்ட 600 ரூபா வரும் ஓ அதை விட ஒரு 50 கம்மி தான் கம்மி பண்ணி தாங்க கொடுக்குறோம் சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட்டு இதை விட இன்னும் லுக்காக குழந்தைங்க பார்த்தோன்னே பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குங்க இது என்ன டாய்ஸ்மா அழகாக இருக்குது இது வந்து ஏஞ்சல் கேல் மாதிரி வரும் ஏஞ்சல் கேலா ஏஞ்சல் கேல் மாதிரி எப்படிங்க இதை மூவ் பண்ணுறது இதில் வந்து செல் பேட்டரி தான் நம்மளுது நார்மல் செல் தான் போடணுங்கக்கா இது நம்மக்கிட்டேயே ஸ்டாக்கும் இருக்குது ஸ்பேரும் இருக்குது இது வந்து இந்த பட்டனை ஆன் பண்ணி விட்டு இதை எடுத்து விட்டால் தான் மூவ் ஆகும் இது லாக்லேயே இருந்தால் மூவபிளா ஆமாங்கக்கா இங்கே செஞ்சு காட்டுங்க ஓ டச் ஆச்சுன்னா அதே திரும்பிக்குங்கிறீங்களா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே பிடிக்கிற அளவுக்கு இருக்கு இந்த டாய்ஸ் இங்கே பாருங்க இது மூவபிள் நம்ம டச் பண்ணோம்னால இதை இந்த இடத்துல ஒரு காடி மாதிரி எடுத்து விட்டோம்னா டச் பண்ணாலே அப்படி மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு எங்கேயாவது போய் இடிக்கிற மாதிரி இருந்தாலும் லைட்டை அப்படி தட்டி விட்டா போதும் அழகாக திரும்பிக்குதுங்க பயங்கர சூப்பராக இருக்குது இது என்னங்கம்மா எல்லாம் பெட்டு மாதிரி இருக்குது இது வந்து பேபிஸ் கேரிங் பெட்டுங்கக்கா இது கேர் பண்ணி தூக்கிட்டு போவாங்க இல்லைங்களா ஆமாம் ஆமாம் குழந்தைங்களுக்கு வேணாது ஓகே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்கக்கா குவாலிட்டி இருக்கும் இல்லைங்களா ஓப்பன் பண்ணி கூட சாஃப்டாக இருக்குது ரொம்ப ஆமாங்கக்கா மெது மெதுன்னு இருந்தால் தான் குழந்தைக்கு ஒரு உடம்பு வலிக்காமல் இருக்கும் முற முறன்னு இருந்தால் குழந்தைக்கு வலி எடுத்துக்கோங்கக்கா ரைட் ரைட் இந்த மாதிரி குழந்தைங்க வச்சுட்டு எடுக்கிற மாதிரி பெட்டு இதை என்ன ப்ரைஸ் பண்ணுறீங்க இது 680ங்கக்கா 680 தான் இதுலேருந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் உண்டு இதோடைய இதை விட என்ன எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஒவ்வொன்றும் இருக்குங்கக்கா கொஞ்சம் மாற்றம் வரும் கொஞ்சம் மாற்றம் வரும் வேரியேஷன் செல் பேட்டரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10% வரும் இதுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் வந்து அந்த கொஞ்சம் வேரியேஷன் வரும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மாறும் ஓகே ஓகேங்க அதுக்கு அடுத்தது வேறு என்ன மாடல் வச்சுருக்கீங்க நியூ கலெக்ஷன் நியூ வெரைட்டி ஃபார் மூவிங் ஃபீடிங் இது என்ன அதுக்காக வேண்டிய ஃபீடிங்காக வைக்கக்கூடிய பெட்டுங்க இது என்ன ப்ரைஸ் பண்ணுறீங்கம்மா இங்கே போட்டிருந்தோம் ஓ ப்ரைஸ் இதுலேயே 589 ஓகே இதுலேருந்து ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம் இதுலேருந்து ஆஃபரும் உண்டு இதுலேயே இருக்குங்கக்கா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்மக்கிட்ட யூஸ் பண்ணுறோம் சரி சரி இது வந்து நானுமே இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் இதை எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுங்களேன் கொஞ்சம் ஏன்னா மற்ற பெட்டெல்லாம் கூட வாங்கியிருக்கோம் இது வந்து நியூவாக இருக்க மாதிரி இருக்கு இந்த கான்செப்ட் என்னது ஓ இந்த மாதிரி இதுக்கு இங்க வந்து இந்த சைடு திரும்ப மாட்டாங்க அதாவது நெளிஞ்சு போக முடியாது இப்படி வச்சு நம்ம அவங்களுக்கு ஈஸியா கேர் பண்ணிக்கலாம் கேர் பண்ணிக்கிறது ஈஸி கேரிங்க்கு ரொம்ப சூப்பரான ஐடியா ஆமா குழந்தைங்க ரொம்ப பூ குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க அந்த பேபிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா
ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு அவங்களுக்கு நைஸாக சாஃப்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபீடிங் பெட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது என்னங்கம்மா, இது குழந்தைங்களுக்கானது தான் தெரியுது, குழந்தைங்களுக்கு சேர் இது வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு இந்த சீசா மாதிரி விளையாடுறதுக்கு தனித்தனியாக நீங்கள் வாங்குவீங்களா? அந்த மாதிரி தனித்தனியாக வாங்காமல் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஃபுல்லாக இதுவே பிக் பண்ணி இதுலேயே மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்களா? இந்த மாதிரி குஷன் கொடுத்து சேர் மாதிரி பண்ணிட்டாங்க. இது மூவ் ஆகும் இப்படி இப்படி மூவ் ஆகும். சீசா மாதிரி வேணும் விளையாடலாம். சாப்பாடு இதல உட்கார வச்சு பாப்பாக்கு சிந்தாம சாப்பாடு ஊட்டிக்கலாம். அவங்க அழுந்தாங்கனா இந்த மாதிரி அதுலயே பொம்மை கொடுத்துருப்பாங்க. அதுலயே அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு என்னென்ன வேணும், பொம்மை எது அட்ராக்டிவா பண்ணுதோ அத எல்லாமே பண்றாங்க இல்லையா? 3-4 வயசு வரையுமே இது யூஸ் பண்ணலாம்க்கா. இது வேணானாலும் நம்ம கழட்டிக்கலாம். ஓ, இதை இது பண்ணி வச்சுக்கலாம், ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாமா? நம்ம கிட்ட ஆன்லைன் பிரைஸோட நம்ம கிட்ட கம்மியாதாங்க இருக்கும். இது என்ன பிரைஸ் வருங்க? 5,300 வருங்க. சரி, ஓகே. இதுல இருந்து நம்ம கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓ, இதுல இருந்து டிஸ்கவுண்ட் பண்றீங்க? இதுக்குமே டிஸ்கவுண்ட் உண்டு. ஸ்டார்ட் பிரைஸ்ல இருந்து எல்லா திங்ஸ்க்குமே நம்ம கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்குங்க. இது என்னதுங்கம்மா? இது பேபி கேரியர் பெல்ட்டுங்கக்கா. பேபி வந்து நம்ம இக்கில் வச்சு தூக்கிட்டு போவோம் இல்லைங்களா, அப்போ வந்து கைவலி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பெல்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி தூக்கிட்டு போகிற பேபி கேர் இருக்குது, அதை நம்ம பெல்ட்டு மூலமாக பின்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் கால் எதுவும் வலிக்காது, கையும் வலிக்காது, நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓ, சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக தான் இருக்கும், எதுவுமே மட மடனே இருக்காது. முன்னாடி பின்னாடி பின்னாடி வச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஓ, இந்த மாதிரி இந்த போட்டோல இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். முன்னாடி வச்சுக்கலாம், பின்னாடி பின்னாடி வச்சுக்கலாம், ரெண்டுமே உங்களுக்கு எப்படி தேவைதோ அப்படி வச்சுக்கலாம். 100% இது வந்து குவாலிட்டியா தான். குழந்தைங்களுக்கு இதா இருக்குமா, ஃபிளெக்சிபிளா இருக்கும், உங்களுக்கு கரெக்டா தாங்க இருக்கும், மெது மெதுன்னு தான் இருக்கும், சாஃப்டா மெது மெதுன்னு தான் இருக்கும். ஒண்ணும் அதனால என்ன அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரே உடம்பு வலிக்காது, வலிக்காது. இதெல்லாம் என்னமா பாக்ஸ் பாக்ஸ் இது ரோல் மாதிரி வச்சிருக்கீங்களே, இதுக்கு பேர் வந்து டென்ட் ஹவுஸ்ங்கக்கா. டென்ட் ஹவுஸா? டென்ட் ஹவுஸ்னா அது எப்படிங்க வந்து வீடு இதுல வந்து எப்படி கட்டணும்ன்றது பைப்பே எல்லாமே கொடுத்துருவாங்கக்கா. அதோட இது மேலே இதுவும் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அதுக்குள்ளே வீடு கட்டி அதுக்குள்ளே பொருள் போட்டால் குழந்தைங்க அதுக்குள்ளேயே விளையாடுவோம். ஓ, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குடியில் சின்னதாக வீடு அவங்க இவ்வளோ மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா? அதுவா? ஓகே, ஓகே. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 950 நம்மக்கிட்ட இருக்குங்கக்கா. அதுலேயும் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு. இவ்வளோ மாதிரி பண்ணிக்கிறது, இது மாதிரி டென்ட் ஹவுஸ் இது இப்படி பண்ணுறாங்களே, அது மாதிரி. ஆ, சூப்பர். இது வீட்டுக்குள்ளாரே சின்ன குழந்தைங்க வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. வீடே பொருளாக்காம ஒரு சின்ன இடத்துல மட்டும் பொருள் வச்சு விளையாடுற மாதிரி, கசகசா வீடு ஃபுல்லா போடாம ஒரு இடத்துல மட்டும் அவங்களுக்கு அவங்களுக்கான இடத்த மட்டும் ஒதுக்கி கொடுத்துட்டு. சூப்பருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன ரேட் சொன்னீங்க? 950 நம்ம கிட்ட ஸ்ட்ரைட் ஸ்டார்டிங் ரேட். ஸ்டார்டிங் இதுக்குமே டிஸ்கவுண்ட் பண்றீங்க இல்லையா? இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியா? சூப்பரா இருக்குங்க. இது இது என்னது வண்டிங்கம்மா, குழந்தைங்களுக்கு உண்டானது மட்டும் தெரியுது. இது என்ன மூவ் ஆகும்? இது வாக்கருங்கக்கா. இது நியூ மாடலு. நியூ மாடல் வாக்கருங்களா? இது வாக்கருங்கக்கா. இது வந்து சீசா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வாக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டனு வந்து இப்படி இழுத்து விட்டுட்டு இப்படி பண்ணிட்டா வந்து இப்படி இழுத்து வச்சு விளையாடலாம்க்கா, வாக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, குழந்தைங்க இப்படி உட்கார வச்சு நம்ம தள்ளிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுங்கக்கா. இந்த பட்டனே இப்படி இழுத்து விட்டுட்டு இப்படி பண்ணி விட்டா இது வந்து சீசாவாக நம்ம யூஸ். ஓ, சீசா மாதிரி தனியாக நம்ம குதிரை இது வாங்க வேணாம், இதுவாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் மியூசிக்கு லைட்டு எல்லாமே வரும். இதுக்கும் அதே மாதிரி உண்டு. இந்த கிளாத்து நம்ம கிட்ட ஸ்பேர் இருக்குங்கக்கா. ஓ, ஸ்பேர் இதில் ஒன்று கொடுத்துருவீங்களா? ஆமாங்கக்கா. இது நம்மளுக்கு தனியாக வேற பீஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட இது ஸ்பேர் இருக்கு. ஸ்பேர் இருக்கு. இது 2-in-1 மாடல் தான். ஆமாங்க இல்லைங்களா? சைக்கிள் என்ன ரேட் வருங்க? சைக்கிள்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து 25-30% டிஸ்கவுண்ட்டுங்க. ஓ, டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க? ஆமா, எல்லா சைக்கிள்ஸ்க்குமே 25-30% டிஸ்கவுண்ட்டுங்க. இந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கும். அதுல எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான். மாம் ஸ்டார், அதுக்கப்புறம் வந்து லேடி பிரிக்கல். இது வந்து லேடி பிரிக்கலுங்க. ஆமா, இது எல்லா ஷாப்லயுமே 8,500 பிரைஸ் இருக்கும். நம்ம கிட்ட வந்து 6,000 தான் அதோட பிரைஸ் ரேஞ்ச். 2,000 கம்மியா வரும் சொல்றீங்களா? ஆமா, 2,000-2,500 கம்மியா வரும் நம்ம கிட்ட சைக்கிள்ஸ் எல்லாமே. ஆல் ரேஞ்ச் சைக்கிள்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குங்க இதில் இருக்கிறது எல்லாமே. இல்லை, எனக்கு நம்புற மாதிரி இல்லைங்க. இது வந்து 8,000 வெளியில் விசாரிச்சிருக்கேன். இது வேற ஷாப்பில் விசாரிக்கும் போது பார்த்துருக்கேன். 8,000-9,000 கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது அதை அதே குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லி. அதே சேம் குவாலிட்டி தாங்க. வெளியில் இருக்கிற ஷாப்பில் பார்க்குறதுக்கு அதே சேம் குவாலிட்டி, அதே பீஸுங்க. நம்ம வந்து ஹோல்சேல் ரேட் மட்டும்தான் பண்ணுறோம். ரீட்டெயில் ஷாப் மாதிரி பண்ணுறது இல்லைங்க. சைக்கிள்ஸில் எல்லா ப்ராடக்ட்டுமே 25-30% டிஸ்கவுண்ட் இருக்குங்க. 30% டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க. சூப்பர் சூப்பர். இது ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஆமாம், லேடி பிரிக்கல். இது வந்து 25 இயர்ஸ் வரையுமே யூஸ் பண்ணலாம். நல்லா ஹெவி குவாலிட்டி ஃப்ரேம் தான் இருக்கும். கேஜி எத்தனை? அதாவது அதாவது எது ஏஜ்? இது வந்து சைஸை பொறுத்து தாங்க. இது வந்து 26 சைஸ், 26 நம்பர் சைஸ். இது வந்து உங்களுக்கு வந்து 25 வயசு. நம்ம பெரிய லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அதே சேம். என்னுடைய வெயிட் வந்து 4,000 தாங்கும். நீங்கள் கூட ஓட்டி பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக ஓட்டி பார்க்கலாம்.
சூப்பர் சூப்பர். ஓட்ற கண்டிஷன் தான் இருக்கு. ஆமா ஆமாங்க. ஓகே ஓகே. எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருக்கும். நல்ல ஹெவி டைப்பா இருக்கும் உங்களுக்கு. இதுல வந்து டிஸ்க் பிரேக் இருக்கு. இதுல வந்து எல்லாமே இருக்கு. ஓ பிரேக் அந்த மாதிரி வரும். இது என்ன மாடலுங்க? இது வந்து மாம்ஸ்டார்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் டபுள் டிஸ்க் பிரேக்கோட வரும். இந்த கியர் வண்டினலாம் சொல்வாங்கல. இதுல கியர் ஸ்டாக் இப்ப இல்லங்க. நெக்ஸ்ட் மந்த் தான் வருது ஸ்டாக். இதுல பாத்தீங்கன்னா டபுள் டிஸ்கோட வருங்க. நல்ல ஹை ஃப்ரேம் இது. நல்ல ஹெவி டைப்ல இருக்கும் இது. ஓகேங்க. டயருமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ எனக்கு இப்போ நார்மலாக சைக்கிள்லாம் ஒரு அளவுக்கு தான் தெரியும். ஆமாம். இன்னும் நம்ம இன்னும் ஒர்த்தபுளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சைக்கிள் வாங்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு வாங்க. அதாவதுங்க ஏஜுக்கும் வெயிட்டு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் அடிப்போம். இப்போ வந்து ஒரு 50 kgனா அதுக்கு தகுந்த மாதிரி சைக்கிள்ஸ் இந்த மாதிரி வந்து லோ ஃப்ரேம் அதாவது குவாலிட்டியோட அதனோட வெயிட் திக்னஸ் கம்மியாக வரும். அதே ஹைட் திக்னஸ் அதிகமாக இருக்கிறது வந்து வெயிட் அதிகமாக தாங்க. ஒரு 100 kg 110 kg அந்த மாதிரி வந்து வெயிட் அக்செப்ட் பண்ணும். அந்த மாதிரி நம்மளோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைக்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். சார் நீங்கள் சொன்னீங்கன்னா சின்ன குழந்தையோட பைக் சின்ன குழந்தைக்கு உண்டானது. இதில் வந்து நிறைய பைக் மாடல்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது வந்து RR மாடல் S1000 பைக்குங்க. BMW. ஆமாம் RRங்க. BMW RR மாடல் வருது இல்லைங்களா. அதனோட ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. அதனோட சவுண்டுலேருந்து எல்லாமே வந்து அதே மாதிரி இருக்குங்க. இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக குழந்தைங்க வந்து 10 வயசுலையும் யூஸ் பண்ணலாங்க. ஃபார்வேர்டு போட்டிங்கன்னா ஃப்ரண்டில் போவோம். பேக்கு எல்லாமே வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டர் மாடலுங்க. கையில் முறுக்கிற டைப்புங்க. இது வீலு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இது வந்து 35-40 kg அக்செப்ட் பண்ணுங்க. 40 kg ஆமாம். 35-40 kg அக்செப்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்க கூட தளாரமாக வந்து டோல் அதாவது கொஞ்சம் பல்காக இருக்க குழந்தைங்களும் உட்காரலாங்க. 12 வயசு 12 வயசு வரையும் தளாரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற பைக்ஸ் கார்ஸ் எல்லாமே ஆன்லைன் ப்ரைஸோட 2500 கம்மியாக இருக்குங்க ப்ரைஸ். 2500? ஆமாம். ஆன்லைன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட 1500 சில மாடலுக்கு வந்து 1500 வருங்க. ஜீப்புக்கு சில மாடலுக்கு வந்து 2000 வரையுமே 2000-2500 வரையுமே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் எல்லா வண்டியுமே. அப்போ ஆன்லைனில் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தாராளமாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாங்களா? தாராளமாக பார்க்கலாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியோடு அதுவே நீங்கள் நான் கூட உங்களுக்கு காட்டுறேன். எல்லா வண்டியுமே அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கார் ஜீப் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? ஆமா எல்லா மாடல்ஸுமே இருக்குங்க. ஜீப் இருக்கு, கார் இருக்கு. ஓ ஸ்கூட்டி மாடல் கூட இருக்கு. ஸ்கூட்டி இருக்கு. இங்க பாருங்க, பெண் குழந்தைகளுக்கு ஸ்கூட்டி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ஸ்கூட்டி மாடலும் இருக்குங்க. எஸ் எஸ் எல்லா கலர் எல்லா கலர்ஸுமே இருக்குங்க. மொத்தம் 3 கலர்ஸ் வேரியன்ட் இருக்குங்க. இது வந்து பைக்ல R1 மாடல் பைக். R1 மாடல் ஜீப்ஸ்ல நம்ம குழந்தைகளை வச்சு ரிமோட்லயே ஆபரேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜீப் மாடலுங்க. ஜீப் மாடல். ஆமா ஆமா ஆமா. ரிமோட்லயே ஆபரேட் பண்ணிக்கலாம், மேனுவலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜீப் ஓ இதுக்கு ரிமோட் இருக்கு, மேனுவலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீசார்ஜர் பேட்டரி அந்த மாதிரி யூஸ் பண்றதுங்க. கண்டிப்பா பாக்க ஒன்னு காட்டுங்களேன். ஒரு ஓபன் பண்ணி காட்டிக்கலாம் இருங்க. இது நீங்க சொன்ன பைக் தானங்க இது? ஆமா ஜீப்ங்க. இது ஜீப் மாடலுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 1 வயசு குழந்தையில இருந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 7 kg வரையும் 7 ஏஜ் வரையும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா ஒவ்வொரு வண்டிக்குமே ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ப்ளஸ் வந்து ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. இங்கிருந்து 60 அடிக்கு வந்து கனெக்ட் ஆகும். 60 feet வரையும் கனெக்ட் ஆகுங்க. லெஃப்ட் லைட் எல்லாமே கனெக்ட் ஆகும், கண்ட்ரோல் ஆகும். குழந்தைங்களை உட்கார வச்சு எல்லாம் நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். ஆமாம் எல்லாம் எப்படி வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களும் ஆப்ரேட் பண்ணணும் இல்லை. அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் இல்லாமல் மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள இங்கே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற அளவுக்கு இருக்குங்க? ஆமாம் ஆமாம் இருக்குங்க. இதில் வந்து ஸ்டேரிங் வச்சு நீங்கள் குழந்தைங்க காலில் வந்து ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா வண்டி மூவ்மெண்ட் இருக்கும். ஃபார்வர்ட் பேக்வர்டு அது மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்விங் மோஷன் ஒன்று இருக்குங்க. சரி குழந்தைங்க வந்து ஷேக் மட்டும் இருக்கும். இப்போ வண்டி குழந்தைங்க உட்கார வச்சுட்டு இந்த டிஃபன் கொடுக்குறோம்னா அப்போ வண்டியை ஷேக்கிங் கோசரம் இந்த மாதிரி ஷேக்கிங் ஃபங்க்ஷனும் இருக்குங்க. ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதுலேயும் வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். நம்ம எல்லாமே சர்வீஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸும் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஆன்லைன் ப்ரைஸோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம கிட்ட ப்ரைஸ் என்ன டிஃப்ரெண்ட் வரும் சார்? இப்போ ஆன்லைனில் வந்து இந்த வண்டி வந்து 16500 இருக்குங்க. நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து 13.5 13500 கொடுக்குறோம் அந்த வண்டியை. 10,000 எல்லாமே இங்கேயே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டா மட்டும் போதும். நம்மளுக்கு இந்த பொருள் வேணும்னு நினச்சிட்டா மட்டும் போதும். உள்ளே வந்தால் அதை விட அதிகப்படியான பொருள் நம்ம வாங்கிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. அமேசிங்காகவே இருக்குங்க. இந்த ஷாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.